உலகிலேயே மிக சிறிய நீர்மூழ்கி பாலூட்டிகளான வாட்டர் ஸ்ரூகளை குறித்த வியக்கத்தக்க தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உலகின் மிக சிறிய நீர்மூழ்கி பாலூட்டிகளான இவற்றின் மரபணு ரகசியங்களை உயிரியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஓர் உயிரினம் மற்ற உயிரினங்களோடு எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை காண பரிணாம வளர்ச்சி மரத்தை உருவாக்குவார்கள் அப்படி இதன் மரபணு மாதிரிகளை பயன்படுத்தி உருவாக்கிய போது இந்த உயிரின குழுக்களின் நீர் மூழ்குதல் தன்மை ஐந்து முறை பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் வாட்டர் ஷ்ரூக்கள் பூச்சிகளை உணவாக உண்ணும் பாலூட்டிகள் என்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் குளிர்ந்த நீரில் மூழ்கி வேட்டையாடும் இந்த சிறிய சூடான ரத்தம் கொண்ட வாட்டர் ஷ்ரூ உயிரினத்தின் திறன் அடிப்படை பரிணாம கொள்கைகளை மீறுவதாக தெரிகிறது இது குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கண்டுபிடித்த விவரங்கள் இ லைஃப் என்கிற இணைய சஞ்சிகையில் வெளியிடப்பட்டுள்ளன இந்த ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சி பயணத்தை கண்காணிக்க விஞ்ஞானிகள் எழுபத்தி ஓரு வெவ்வேறு உயிரினங்களிடமிருந்து மரபணு மாதிரிகளை சேகரித்தனர் அம்மாதிரிகள் அனைத்தும் பூச்சிகளை உணவாக உண்ணும் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை அக்கூட்டம் யூலிஃபோடிஃப்ளா என்று அழைக்கப்படுகிறது அந்த கிரேக்க சொல் உண்மையான கொழுப்பு மற்றும் குருட்டு என்கிற பொருளை தருகிறது இது பாலூட்டிகளின் குழு அதில் ஹாக் மோல் ஸ்ரூ போன்ற உயிரினங்களும் அடங்கும் நாங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து மாதிரிகளை சேகரித்தோம் என லிவர்பூல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தலைமை ஆராய்ச்சியாளர் முனைவர் மைக்கேல் பெரன்ஃபிரிங் கூறினார் அவரும் அவரது சகாக்களும் தங்கள் யூலிஃபோடிஃப்ளா குடும்பத்தின் பரிணாமம் வளர்ச்சி மரத்தை உருவாக்கியவுடன் ஒவ்வொரு இனத்திற்கும் இடையிலான உறவின் விரிவான படமாக மரபணு குறியீட்டை உருவாக்குகிறார்கள் அந்த விவரங்களை பயன்படுத்தி நீரில் மூழ்கும் தன்மையின் பரிணாமம் குறித்த விவரங்களை பெற முடிந்தது தசையில் ஆக்சிஜனை சேமித்து வைக்கும் மயோகுளோஃபின் எனப்படும் ஒற்றை புரதத்தின் பரிணாமத்தை நாங்கள் வரைபடமாக்கினோம் இந்த மயோக்ளோஃபின் என்கிற முக்கிய புரதம் விலங்குகளின் தசைகளில் ஏராளமாக அதிகரிக்கும் போது ஒரு மரபணு குறியீட்டை காணலாம் என முனைவர் ஃபெரன்ஃபிரிங் விளக்கினார் ஒரு விலங்கு தன் தசைகளில் அதிக அளவிலான ஆக்சிஜனை சேமித்து வைத்துக் கொள்ள தேவையான மாற்றம் இது என அவர் கூறினார் எனவே அந்த உயிரினத்தால் தன் சுவாசத்தை தண்ணீருக்கு அடியில் கட்டுப்படுத்தி வேட்டையாட முடியும் அந்த டைவிங் குறியீடு இந்த விலங்குகளின் குழுவில் ஐந்து முறை தனித்தனியாக வெளிப்பட்டது இந்த குறியீடு மூன்று முறை ஸ்ரூவிலும் இரண்டு முறை மோல்ஸ் உயிரினங்களிலும் உருவானது ஒரு புரதத்தின் மரபணு வரிசை புதை படிவங்களிலிருந்து நம்மால் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை இந்த விலங்குகளின் வாழ்க்கை முறையை பற்றி நமக்கு அதிகம் கூறுகின்றது என முனைவர் ஃபெரன் கூறினார் நீரில் மூழ்குவதற்கு தோதான விஷயங்களை மிக குறைவாக பெற்ற உயிரினம் பாலூட்டிகள் தான் என பரிணாம வளர்ச்சி குறித்த மரபணு ஆய்வு நமக்கு கூறியுள்ளது என்று அவர் கூறுகிறார் அவை உருவத்தில் மிக சிறியவை அவை வெப்பத்தை மிக விரைவாக இழக்கின்றன மேலும் அவ்வுயிரினம் தன் ஆற்றலை அதிக அளவில் எரிக்கின்றன என்று மேலும் கூறிய அவர் இப்படி நீருக்குள் அதிக ஆற்றலை செலவழித்து செல்வதால் அந்த உயிரினங்கள் நதி மற்றும் நீரோடைகளில் வாழும் பூச்சிகள் மற்றும் லார்வாக்களை உணவாக பெறுகின்றன என்றும் இயற்கையால் உண்மையில் என்ன செய்ய முடியும் என்பதை நமக்கு இது தெளிவாக காட்டுகிறது என்றும் முனைவர் ஃபெரன்ஃப்ரெங் வியப்புடன் கூறுகிறார்